உலகம் ஏதோ அங்க நீங்க ஹெட்டா இருப்பீங்க. உலகம்னா எல்லாரும் உலகத்துக்கு போகணும் தேவையில்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உலகம் இருக்கு. ஆமே. ஒரு புதுசா கல்யாணமான ஒரு பொண்ணுக்கு வந்து மாமியார் மருமகள் நாத்தனார் இருந்தா உலகம். புதுசா வேலைக்கு சேர்ந்தவனுக்கு அங்க இருக்கிற மேனேஜர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர்கனைசர் இவங்க தான் வந்து உலகம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உலகம் இருக்குல்ல, உங்களுக்குள்ள வாக்கு தத்துவம் உடன்படிக்கை இருக்கிறனால உங்க உலகத்தை நீங்க சுதந்திரிப்பீர்கள். என் அன்புக்குரியவர்களே, ஒரு வியாதிப்பட்ட ஒருத்தன் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஆண்டவரே இன்னைக்கு வியாதி பரவணும், இல்லை பிசாசை பார்த்து எனக்கு வியாதி பரவணும் பரவணும் கேட்க வேண்டியதே இல்லை, அது தானாக பரவிட்டே இருக்கும். எப்படி வியாதி தானாக பரவுதோ சரீரத்துக்குள்ள, அப்படியே வாக்கு தத்துவமும் உடன்படிக்கையும் எனக்குள்ள டெய்லி பரவிக்கிட்டே இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்குள்ள இருந்ததை விட இன்னைக்கு எனக்குள்ள உடன்படிக்கை இன்னும் வேகமாக பரவி இருக்கு. உங்களுக்குள்ள பரவி இருக்கு, உங்க குடும்பத்துல பரவி இருக்கு, உங்க குடும்பத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் ஒரு உடன்படிக்கை செய்வானால் அந்த உடன்படிக்கை தலைமுறை தலைமுறைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், நீங்கள் வாக்கு தத்தத்தின்படி ஆபிரகாமுக்கு பிள்ளையாய் இருக்கிறீர்கள், சுதந்திரவாளியாய் இருக்கிறீர்கள் என் அன்புக்குரியவர்களே. சோ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஆபிரகாமின் பிள்ளையா இருக்கிற சந்ததியானனால ஆபிரகாம் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்துவம் அவனுக்கு கொடுக்கப்பட்டபடினால் அவனுடைய பிள்ளையா நீங்க இருக்கிறனால உங்களுக்குள்ள அது வேலை செய்யுது. உங்க டிபார்ட்மெண்ட்டு அதான் உங்க உலகம், உங்க உலகம் ஏதோ அங்க நீங்க ஹெட்டா இருப்பீங்க. உலகம்னா எல்லாரும் உலகத்துக்கு போகணும் தேவையில்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உலகம் இருக்கு. ஆமேன். ஒரு புதுசா கல்யாணமான ஒரு பொண்ணுக்கு வந்து மாமியார் மருமகள் நாத்தனார் இருந்தா உலகம். புதுசா வேலைக்கு சேர்ந்தவனுக்கு அங்க இருக்கிற மேனேஜர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர்கனைசர் இவங்க தான் வந்து உலகம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உலகம் இருக்குல்ல, உங்களுக்குள்ள வாக்கு தத்துவம் உடன்படிக்கை இருக்கிறனால உங்க உலகத்தை நீங்க சுதந்திரிப்பீர்கள். ஆமே 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 ஆமே. எது உன்னுடைய உலகம், அந்த உலகத்திலே உன்னை தேவன் உயர்ந்த இடத்திலே வைப்பார். ஏனென்றால் நீ ஆபிரகாமின் பிள்ளையாய் இருக்கிறாய், வாக்கு தத்துவத்தின்படி சுதந்திரவாளியாய் இருக்கிறாய். ஆகையால் அந்த வாக்கு தத்துவம் உன்ட்ட வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு.